நிச்சயமா உலக மக்களோட பார்வையில இந்தியா ஒரு தனித்துவமான நாடா தான் இருந்துட்டு வருது. காரணம், உலகத்தோட இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு, பல ஆயிரக்கணக்கான கோவில்கள், பல்லாயிரம் மொழி பேசும் மக்கள், மேலும் பல மதத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்றாக வாழும் நிலைப்பாடு மற்றும் காதல் சின்னம் தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு அடுக்கிக்கிட்டே போகலாம். அவற்றில் முக்கியமான ஒரு 15 விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆங்கில மொழி அதிகமாக பேசப்படும் உலக நாடுகள் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்துல இப்போ இருக்குது. ஆங்கிலம் பேசும் உலக நாடுகள்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற நாடுகள். அடுத்த முறை ஆங்கிலம் பேசும் உலக நாடுகள்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் நினைவுக்கு வர வேண்டியது இந்தியா தான். கிட்டத்தட்ட 125 மில்லியன் மக்கள் இந்தியாவில் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களாக இருந்துட்டு வராங்க. இது இந்தியாவோட மக்கள் தொகையில 10% இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க மீசை வைக்கிறத கம்பீரமாக கருதுறாங்க. ஆரம்ப கால பொம்மலாட்டத்தில் கூட காவலர்களை மீசையோடு தான் அடையாளப்படுத்துவாங்க. அந்த மீசை மலைக்கிற்கு தேவைப்படுறது நம்ம ஒரு 30-40 ரூபாய் தான். இருந்தாலும் இங்கே உள்ள போலீஸ்காரங்க மீசை வளைக்கிறத ஒரு கெத்தாக நினைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே 6 விதமான பருவநிலைகள் காணப்படுது. கோடைக்காலம், இலையுதிர்காலம், வசந்தகாலம், மழைக்காலம், குளிர்காலத்துக்கு முதிய காலம் மற்றும் குளிர்காலம் அப்படின்ட்டு ஒரு 6 சீசன் இங்கே இருக்குது. இதில் வசந்த காலம் ரொம்ப விசேஷமானது. இந்த மாதங்களில் தான் இந்தியாவோட பிரபலமான ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. இந்தியாவில் வந்தோரை வரவேற்கவும் நன்றி சொல்லவும் தலையை அசைக்கும் ஒரு வழக்கம் இருந்துட்டு வருது. இது இந்திய மக்களோட கலாச்சார வழிமுறையாகவும் இருந்துட்டு வருது. இந்த முறையை உலக மக்கள் இந்தியன் ஹெச்செக் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி என்பதற்கும் புரிந்து கொண்டேன் என சொல்லவும் விளக்கவும் இவ்வாறு தலையை இங்குள்ள மக்கள் அசைக்கிறாங்க. உலகத்தோட மிகப்பெரிய மதங்களில் ஒன்றான இந்து மதத்தோட தாயகம் இந்தியா தான். மேலும் இந்த நாட்டில் 80% இந்து மக்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் வசிட்டு வராங்க. இருந்தும் உலகின் பிற பெரிய மதங்களான கிறித்துவம், இஸ்லாம், சீக்கிசம் மற்றும் புத்த மதத்தை பின்பற்றும் மக்களும் இங்கே அதிகமாக வசிட்டு வராங்க. இருந்தும் இங்குள்ள மக்கள் மிகவும் ஒற்றுமையோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தோட மிகப்பெரிய குடும்பம் இந்தியாவில் தான் வசிச்சுட்டு வராங்க. சியோனா சானா என்பவர் மிசோரம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு 39 மனைவிகள், 94 குழந்தைகள் மற்றும் 33 பேர குழந்தைகள் உட்பட 180 பேர் இவரோட குடும்பத்தில் இருக்காங்க. இந்த குடும்பத்திற்கு ஒரு நாள் சமைக்க 100 கிலோ அரிசி, 60 கிலோ உருளைக்கிழங்கு மற்றும் 39 கோழிகள் தேவைப்படுது. உலக சாதனை புத்தகத்திலையும் இவர் இடம்பெற்றிருக்காரு. இந்தியாவோட மேற்கு வங்காளத்தில் உள்ள மாடுகளுக்கு தனித்தனியே அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. பிற நாடுகளுக்கு இந்த மாடுகள் கடத்தப்படுறதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதை அமல்படுத்த 7.8 மில்லியன் டாலர்களை இந்திய அரசாங்கம் செலவிட்டிருக்காங்க. உலக அளவில் மசாலா மற்றும் நறுமணப் பொருட்களோட உற்பத்தியில் 71% இந்தியாவிலிருந்தான் பெறப்படுது. 180 வகையான மசாலா பொருட்கள் 160 நாட்களுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. உலக அளவில் மனமுறிவு என சொல்லப்படக்கூடிய விவாகரத்து விகிதம் இந்தியாவில் தான் குறைவு. 100 திருமணங்களில் 1 திருமணம் விவாகரத்தில் முடிகிறதா புள்ளி விவரம் தெரிவிக்குது. திருமணத்திற்கு முன்பு மணமகனோ அல்லது மணமகளோ அவங்களுடைய சுய ஒழுக்கம், வருமானம் மற்றும் நடவடிக்கை குறித்து கண்காணித்து பிறகு திருமணம் செய்வது இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் வழிமுறைகளில் ஒன்றாக இருந்துட்டு வருது. இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சானி சிக்னாப்பூர் என்ற கிராமத்தில் மக்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு இன்று வரை கதவுகள் கிடையாது. மேலும் அதை பற்றி மக்கள் கவலைப்படுவதும் கிடையாது. அந்த கிராமத்தை தெய்வம் காவல் காப்பதா அந்த கிராமத்து மக்கள் நம்புறாங்க. அங்குள்ள கடைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் வங்கிகளுக்கு கூட கதவுகள் கிடையாது. உலகின் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் சொகுசான வீடு இந்தியாவில் தான், இந்தியாவோட மும்பையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரரான முகேஷ் அம்பானியின் வீடு தான் அது. இந்த வீட்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த வீட்டில் 600 பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. உள்ளேயே திரையரங்கு, 160 கார் நிற்கும் வகையில் கார் பார்க்கிங் வசதி, ஜிம் வசதி மற்றும் ஒரே நேரத்தில் 3 ஹெலிகாப்டர் இறங்கும் வகையில் மிகப்பெரிய இறங்குதளம் போன்றவை வீட்டுக்கு உள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கு. அறிவாளிகள் விரும்பும் விளையாட்டாக அறியப்படக்கூடிய செஸ் விளையாட்டோட தாயகம் இந்தியா தான். சதுரங்கம் என அறியப்படும் இந்த விளையாட்டு ஒரு நாட்டை பாதுகாக்கும் வகையில் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை என அமைக்கப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நாட்டை பாதுகாக்கும் பல வகை தொழில்நுட்பங்கள் இந்த விளையாட்டோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் அதிகமாக அவதிப்படும் உலகத்தோட டாப் 10 முக்கிய நகரங்கள் பட்டியலில் இந்தியாவோட 7 நகரங்கள் முதல் 7 இடத்துல இருக்குது. இதில் இந்தியாவோட தலைநகரமான டெல்லி கடுமையான காற்று மாசுபாட்டால் அதாவது ஏர் பொல்யூஷனால் தடுமாறிட்டு வருது. வாகன புகை, தொழிற்சாலை கழிவுகள் போன்றவற்றால் டெல்லியில் சுவாசிக்கிறதே சிரமமாக இருக்கு. டெல்லியோட இந்த நிலைமையை மாற்ற இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு வருது. உலகின் அதிக மொழி பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடுகளில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இங்கு சுமார் 780 மொழிகள் பேசப்பட்டு வருது. 22 மொழிகள் முதன்மை மொழியாக இங்கே இருந்துட்டு இருக்கு. மேலும் உலகத்தோட பழமையான மொழியான தமிழ் மொழியோட தாயகமும் இந்தியா தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.